அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்க நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். நாம் ஒவ்வொரு நாளும் ஜோதிட துணுக்குகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஜோதிட விதிகளை கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கும் சில விதிகளை பார்க்கலாம். நண்பர்களே, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, விருப்பமுடையவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். வருகின்ற 10ஆம் தேதி நம்ம விருகணந்தி நாடி என்ற ஜோதிட முறையினை வாட்ஸ்அப் மூலமாக எடுக்க இருக்கின்றோம். ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இன்றைக்கான சில விதிகளை நாம் பார்ப்போம். இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன், ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக ஒரு வேலையை இப்போ வெளியூரில் போய் வேலை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவர்களுக்கு இருக்கும். வேறு எங்கேயுமே இல்லாமல், உள்ளூரில் இல்லாமல், வெளியூரில் ஃபேமிலியை பிரிஞ்சு வந்து வெளிநாட்டில் இப்படி ஒரு நிர்பந்தம், இப்படி ஒரு கடனாகி போச்சு, எங்கள் அப்பா வழியில் கடனாகி போச்சு, இல்லை இவர் கடன் பண்ணிட்டார், அதனால் ஜாதகர் கடன் பண்ணிட்டார், அதனால் வந்து இந்த வேலையில் வெளிநாட்டு போய் சம்பாதிச்சா தான் முடியும், இல்லை வெளியூரில் இருந்து சம்பாதிச்சா தான் முடியும், பசங்கள்லாம் வீட்டில் இருக்கிறாங்க படிக்கிறாங்க, அப்போது மனைவி அங்கே இருக்கணும், இப்படி வந்து நிர்பந்தம் யாருக்கு ஏற்படும் அப்படின்னா, லக்னாதிபதி சரியாக இல்லை அப்படின்னா. சரிங்களா, லக்னாதிபதி சரியாக இல்லைன்னா எவ்வளவோ விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, லக்னாதிபதி தீசூனியத்தில் இருக்கிறது, 6, 8, 12 இருக்கிறது, இது எல்லாமே அதற்கு காரணமாக இருக்கும். பொதுவாகவே லக்னாதிபதி கெட்டு போயிருந்ததுன்னா, 6, 8, 12 இருந்ததுன்னா, முதல் பரிகாரமாகவே நீங்கள் சொல்கிறது உங்கள் ஊரை விட்டு, குடும்பத்தை விட்டு வெளியே இருக்கிறது தான் ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எப்படி ஃபேமிலியை விட்டு வெளியே இருக்க முடியுமா? அப்போ பூர்வீகத்தை விட்டு உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் வெளியே இருக்கிறது நல்லது. தசாவோ புத்தியோ 6, 8, 12 வச்சு நடக்குது அப்படின்னா, ஒரு டைம் பீயிங் வந்து அந்த காலகட்டத்தில் வெளியே இருந்து இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்தால் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்படி இந்த லக்னாதிபதி லக்னம் கெட்டு போனவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் நிர்பந்தத்தின் பேரில், சரிங்களா, நிர்பந்தத்தின் பேரில் உறவுகளை மெயின்டைன் பண்ணுறதாக இருக்கட்டும், வேலை பார்க்குறதாக இருக்கட்டும், ஒரு கடன் கட்டுறதாக இருக்கட்டும், அது நடக்கும். ஸோ இப்போ லக்னாதிபதி பலமாக இருக்க வேண்டும். அடுத்தது, நம்ம சூரியனும் சந்திரனும் 2ஆம் இடத்துல இருந்தது அப்படின்னா கண் பார்வை சார்ந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதே மாதிரி சூரியனும் சந்திரனும் 8ஆம் இடத்துல இருந்தாலும் கண்டிப்பாக கண் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. ரைட். அதுக்கு அடுத்தது, பேச்சினால் வருமானம், பேச்சு சிறப்பாக இருப்பது, மேடை பேச்சு, சரிங்களா, பேச பேச கேட்கலாங்கிற மாதிரி இருக்கிறது, இந்த எதுகை மோனையோடு பேசுறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2ஆம் இடமானது சுப கிரகத்தினால் ஆளுமை செய்யப்பட்டால், சரிங்களா, இல்லை 2ஆம் அதிபதி சுப கிரகத்துடன் தொடர்பு கொண்டிருந்தால் இந்த மாதிரி பேச்சில் ஒரு வன்மையானது கண்டிப்பாக இருக்கும். சரி, பொதுவாக அந்த பேச்சுன்னு வர்றப்ப இன்னும் சில விஷயங்களை நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா ஒரு கோபமான ஒரு பேச்சு அந்த இதில் இருக்கும், பேச்சில் இருக்கும். 2ஆம் இடத்துல கேது இருந்தால் பழி போடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அடுத்தவங்க மேலே பழி போட்டு தப்பிச்சுப்பாங்க. சில பேர்லாம் எது வந்தாலும் அடுத்தவங்க மேலே போட்டுருவாங்க, இது உங்களால் தான் நடந்தது, நீங்கள் இல்லைன்னா அப்படி நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி எதையாவது ஒன்று சொல்லி அடுத்தவங்க மேலே பழியை போட்டு தப்பிச்சு போகிறவங்க இருப்பாங்க. அடுத்த 2 ராக இருந்தால் பொய் பேசக்கூடிய ஒரு நிலைமைக்கு அவர்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் அந்த நிலைக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. 2ஆம் செவ்வாய் கோபம், கேது இருந்தால் பழிபோடுதல், ராகு இருந்தால் பொய் பேசக்கூடிய ஒரு தன்மை, அட்லீஸ்ட் ஒரு மார்க்கெட்டிங் வேலை பொய் பேசி தான் இருக்கணும், அந்த மாதிரி கூட அவங்க இருக்கலாம். அடுத்து 2ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருந்ததுன்னா ஒரு கம்பீரமான, ஒரு ஆளுமை செய்யக்கூடிய ஒரு பேச்சு அவங்ககிட்ட இருக்கும், 2ல சூரியன் செவ்வாய் இருந்தால். அடுத்து 5ஆம் அதிபதி 2ல நல்லபடியாக இருந்ததுன்னா, 5ஆம் அதிபதி 2ல நல்லபடியாக இருந்தது அப்படின்னா இவர்களுக்கு வாக்கு சக்தி உண்டு. இவர்கள் இந்த ஜோதிடம், அதுக்கப்புறம் வந்து குறி சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். சரிங்களா நண்பர்களே, இதோடு இன்றைக்கி முடிச்சுக்கலாம். ஜோதிட வகுப்பானது 10ஆம் தேதி யாருமுக்கு இருக்கின்ற வாட்ஸ்அப் மூலமாக ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.